Service TV, enlightening the thirsty. பரிசுத்த பரமதேவிய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, பரிசுத்த பரமதேவிய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, உம்மை சிரம் தாழ்த்தி கரம் குவித்து ஆராதிக்கிறோம். அன்பான ஆண்டவரே, அன்பான ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம், நன்றி கூறுகிறோம். இயேசுவே, இயேசுவே, உமது தாயை, உமது தாயை, உம்மை போலவே, உம்மை போலவே, ஆத்மத்தோடும் சரீரத்தோடும், ஆத்மத்தோடும் சரீரத்தோடும், விண்ணகத்துக்கு எடுத்துக்கொண்டீர், விண்ணகத்திற்கு எடுத்துக்கொண்டீர், விண்ணகத்துக்கு எடுத்துக்கொண்டதோடு மட்டுமல்லாமல், விண்ணகத்திற்கு எடுத்துக்கொண்டதோடு மட்டுமல்லாமல், அவரை, அவரை விண்ணக மன்னக அரசியாக, மன்னக அரசியாக முடிசூட்டினீர், முடிசூட்டினீர், வானக தந்தையின், வானக தந்தையின் அருகில் அமர்ந்து, அருகில் அமர்ந்து படைப்பு அனைத்திற்கும், படைப்பு அனைத்திற்கும் அரசியாக, அரசியாக ஏற்படுத்த செய்தீரே, ஏற்படுத்த செய்தீரே, போற்றுகிறேன், போற்றுகிறேன், புகழ்கிறேன், புகழ்கிறேன், ஆராதிக்கிறேன், ஆராதிக்கிறேன், வணங்குகிறேன், வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன், வாழ்த்துகிறேன். அன்பு இயேசுவே, அன்பு இயேசுவே, இந்த காலை வேளையிலே, காலை வேளையிலே உமது பிரசன்னத்தில், உமது பிரசன்னத்தில் நாங்கள் நிற்கிறோம் என்றால், நிற்கிறோம் என்றால், அந்த தேவ அன்னை, அந்த தேவ அன்னை எங்களுக்காக, எங்களுக்காக பரிந்து பேசுவதால் தான், பரிந்து பேசுவதால் தான் தேவ அன்னை, அந்த தேவ அன்னை மனு குலத்தின், மனு குலத்தின் ரட்சகியாக, ரட்சணியாக இருப்பதால், இருப்பதால் நாங்கள், நாங்கள் உம் சன்னிதானத்தில், சன்னிதானத்தில் வர முடிகிறது, வர முடிகிறது. இயேசுவே, இயேசுவே, எங்கள் அரசியை, எங்கள் அரசியை போற்றுகிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், வணங்குகிறோம். எங்களுக்கு, எங்களுக்கு உமது தாயை, உமது தாயை எங்கள் தாயாகவோ, எங்கள் தாயாகவோ, எங்கள் அரசியாகவோ, எங்கள் அரசியாக கொடுத்ததற்காக, கொடுத்ததற்காக போற்றுகிறோம், போற்றுகிறோம். எனது இறைவன் என்று எடுத்து சொல்லுவேன், ஆசிரியரே சுனாம பாடி புகழுவேன். எனது இறைவன் என்று எடுத்து சொல்லுவேன், ஆசிரியரே சுனாம பாடி புகழுவேன். பண் பாடுவேன் இந்நாளிலே, பாட
ராகங்கள் நான் பாடுவேன், நான் பாடுவேன் இந்நாளிலே. பாடாத ராகங்கள் நான் பாடுவேன், இயேசு எனது இறைவன் என்று எடுத்து சொல்லுவேன். ஆசை தீர இயேசு நாமம் பாடி போடுவேன். நல்ல தேவன் இயேசு என்று சொல்ல வேண்டும் சொல்லு தீர்ந்திட. வாக்கினாலே யாவமாக்கும் நல்ல தேவன் இயேசு என்று சொல்ல வேண்டும் சொல்லு தீர்ந்திட. இயேசு எனது இறைவன் என்று எடுத்து சொல்லுவேன், ஆசை தீர இயேசு நான் பாடி புகழுவேன். இயேசு எனது இறைவன் என்று எடுத்து சொல்லுவேன், ஆசை தீர இயேசு நாம பாடி புகழுவேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ரெண்டாவது உலக போர் உலகம் முழுவதையுமே பாதித்தது. இந்த அளவுக்கு பேரழிவை ஏற்படுத்திய போர் உலகத்தில் இதுவரை நடந்தது கிடையாது. ஐரோப்பாவில் எல்லா நாடுகளுமே இந்த போரினால் பாதிக்கப்பட்டன. ஏனென்றால் பல உயிர்கள் அழிக்கப்பட்டன, பல உறவுகள் முறிக்கப்பட்டன, பல பொருட்கள் சேதமாயின, பல வீடுகள் தரைமட்டமாக்கப்பட்டன. இந்த சூழலில் முதலில் பொருளாதார அழிவு, ஏராளமான பொருட்கள் செல்வம் போருக்காக பயன்படுத்தப்பட்டன. அடுத்ததாக மனித உயிர்கள் அழிவு, மூன்றாவதாக போதிய உணவுப் பொருட்கள் இல்லை, உறைவிடமில்லை, உறவுகள் இல்லை, உடைமைகள் இல்லை, சாப்பிடுவதற்கு வழி இல்லை. இந்த சூழலில் அவர்கள் மனதில் ஒரு விதமான அவநம்பிக்கை, எல்லா மக்களுடைய மனதிலும் ஒரு அதிருப்தி, ஒருவர் ஒருவர் மேல் எரிச்சல், தங்கள் மீதே கோபம். இந்த சூழலில் வாழ்ந்து என்ன செய்ய போகிறோம், எதற்காக வாழ்வு, இப்படி சீரழிந்த வாழ்வு தேவையா, உணவுக்கு வழியில்லாமல் உழல்கின்றோம், உறைவிடமில்லாமல் தவிக்கின்றோம், நம் சேர்த்து வைத்த செல்வங்களெல்லாம் அழிந்துவிட்டன, ஏன் வாழ வேண்டும், வாழ்ந்து என்ன பயன், ஏன் வாழ வேண்டும். எதிர்காலம் இருள் மயமாக இருக்கிறது. நாளை பொழுது எப்படி போகும், அடுத்த வாரம் எப்படி நாம் இருக்க போகிறோம், அடுத்த ஆண்டு எப்படி போகுமோ என்று மக்கள் மிகவும் பரிதபித்தனர். ஒரு நம்பிக்கை இல்லை, எதிர்கால எதிர்பார்ப்புகள் இல்லை. எவ்வளவு நாளாக நாம் எல்லாரும் வாழ்ந்திருக்கிறோம், எவ்வளவு நாளாக பொருளை சேர்த்து வைத்திருக்கிறோம், எவ்வளவு நாளாக
எவ்வளவோ நாம் சுகபோகங்களை அனுபவித்திருக்கிறோம். இந்த போருக்கு பிறகு மனிதருடைய கண்ணோட்டம் முற்றிலும் மாறுபட்டது. நம்பிக்கை வேர் அறுந்து விட்டது. ஏன் வாழ வேண்டும்? எதற்காக வாழ வேண்டும்? வாழ்ந்து என்ன பயன் என்ற கேள்வி ஒவ்வொரு மனிதனின் மனதிலும் எழுந்தது. இந்த சூழலில்தான் மன்னக வாழ்வுக்கு அப்பால் முடிவில்லாத பேரின்ப வாழ்வு உண்டு என்ற நித்திய ஜீவியத்தை விசுவாசிக்கிறேன் என்ற விசுவாச அறிக்கையில் வருகின்ற இந்த உண்மையை மக்களுக்கு ஆழமாக எடுத்து சொல்லி நம்பிக்கையின்றி நிலை குலைந்து போக வேண்டாம். There is a future. There is a bright future. There is a future full of happiness and joy. நம்பிக்கை இருக்கிறது. நம்பிக்கை அழிந்து விடவில்லை. எல்லாமே எதிர்காலம் இருள்மயமாகிவிட்டது என்று நினைக்க வேண்டாம். இதோ எதிர்காலம் ஒளிமயமானது. கடவுள் உங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை அமைத்து வைத்திருக்கிறார். இன்றைய பிரச்சனைகள், இன்றைய சிக்கல்கள், இன்றைய இடர்பாடுகளெல்லாம் சூரியனை கண்ட பனி போல் மாயமாய் மறைந்துவிடும். எனவே God is our future, God is our hope என்ற அடிப்படையான உண்மையை அவநம்பிக்கையில் உழன்று கொண்டிருந்த அன்றைய மனிதனுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் திருத்தந்தை 12 பத்திநாதர் 1950 நவம்பர் மாதம் முதல் தேதி அன்னை மரியாள் இந்த உலகத்தில் வாழ்ந்து அவர் மரித்தார், அடக்கம் செய்யப்பட்டார், ஆத்மத்தோடும் சரீரத்தோடும் விண்ணகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார் என்ற உண்மையை மறை உண்மையாக வேத சத்தியமாக பிரகடனம் செய்தார். இந்த வேத சத்தியம் பிரகடனமாக செய்யப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? விண்ணேற்பு நம்பிக்கையின் அடையாளம். விண்ணேற்பு மறை உண்மையை சிந்திக்கின்ற ஒவ்வொருவர் உள்ளத்திலும் நம்பிக்கை உதயமாக வேண்டும். அவன் நம்பிக்கையில் உழண்டு கொண்டிருக்கிற மனிதனுக்கு நம்பிக்கை ஒளி ஏற்ற இந்த உண்மையை வேத சத்தியமாக பிரகடனம் செய்தார். எவ்வாறு அன்னை மரியாள் உடலோடும் ஆத்மத்தோடும் விண்ணகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டாரோ அப்படியே நாமும் ஒரு நாள் உயிர்த்தெழுவோம், நாமும் விண்ணகத்துக்கு எடுத்து கொள்ளப்படுவோம். எனவே எதிர்காலம் ஒளிமயமானது. நம்ம எல்லாருக்கும் ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை கடவுள் அமைத்திருக்கிறார். ஆகவே இன்றைய பிரச்சனைகள், சிக்கல்களை, இடர்பாடுகளை நம்பிக்கையோடு எதிர்கொள்ளுங்கள். ஃபேஸ் த ப்ரசன்ட் கிரைசிஸ் வித் ஹோப். டோன்ட் லூஸ் யுவர் ஹார்ட். நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். என்ன பிரச்சனை இருந்தாலும் பாருங்க, திரும்பவும் ஐரோப்பாவில் பொருளாதாரத்தை கட்டி எழுப்ப வேண்டும். எல்லாருமே இத்தாலி, ஜெர்மனி, பிரான்ஸ் முக்கியமான எல்லா நாடுகளிலும் இந்த போரினால்
பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்து விட்டது. அதனால் வாழ வழி இல்லாமல் எவ்வளவோ பேர் மாண்டு போனார்கள். போரில் இறந்தவர்களை போல அவநம்பிக்கையால் அச்சத்தால் சிலர் இறந்து போனார்கள். இந்த நம்பிக்கையின்றி வாழ்ந்த உலகுக்கு நம்பிக்கையை ஊட்ட திருத்தந்தை இந்த மாபெரும் பிரகடனத்தை செய்தார். இந்த அன்னைமரியாள் விண்ணேற்பு ஆனார் என்பது மனிதர்கள் மனதில் நம்பிக்கை என்ற நங்கூரத்தை பாய்ச்சியது. அதனால் மீண்டும் கடுமையாக உழைக்க, தங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்த, தங்களுடைய மனதை திடப்படுத்த இந்த மறை உண்மையை அவர் ஏற்படுத்தினார். ஏதோ வெறும் மதத்தின் அடிப்படையில் ஒரு விசுவாச சத்தியத்தை திருத்தந்தை அறிக்கையிட்டார் என்பதை விட மனிதனுடைய ஒட்டுமொத்தமான வாழ்வையே உயர்த்துவதற்காக இந்த மறை உண்மையை அவர் அறிக்கையிட்டார். உலகத்துக்கு இந்த விண்ணேற்பு விழா நம்பிக்கையின் நாதமாக அமைந்தது. குன்றி போய், மனம் குன்றி போய் எதையும் செய்ய இயலாது என்ற நிலையில் மனிதன் முடக்கப்பட்டு விட்டான். இதோ முடங்கி போன மனிதனுக்கு நம்பிக்கையை ஊட்டுவதற்காகத்தான் இந்த விழாவை திருத்தந்தை பிரகடனப்படுத்தினார். அதை தொடர்ந்து தேவ அன்னை விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்பட்டாள் என்ற உண்மையை 1954 ஆண்டு, அதாவது 4 ஆண்டுகள் பொறுத்து இந்த உண்மையையும் அவர் வேத சத்தியமாக பிரகடனம் செய்தார். தொடக்க காலத்திலிருந்தே திருச்சபை 4வது நூற்றாண்டிலிருந்தே மரியாவை கடவுளின் தாயாக எபேசு நகர சங்கம் பொது சங்கத்துக்கு பிறகு மரியாவை கடவுளின் தாய், மதர் ஆஃப் காட், ஷீ இஸ் நாட் மதர் ஆஃப் ஜீசஸ் த மேன் பட் ஷீ இஸ் த மதர் ஆஃப் ஜீசஸ் த மேன் அண்ட் காட், மனிதனும் கடவுளுமான இயேசு கிறிஸ்துவின் தாய் மரியாள். எனவே அவர் மனிதனின் தாய் அல்ல, கடவுளின் தாய் என்ற வேத சத்தியம் 4வது நூற்றாண்டிலேயே அறிக்கையிடப்பட்டது. அதிலிருந்தே விசுவாசிகள் அன்னை மரியாள் மீது ஒரு தெய்வீக பாசத்தோடு பற்றோடு பக்தியோடு வாழ்ந்து வந்தார்கள். அவருடைய தாய்மை பண்பை போற்றி புகழ்ந்து வணங்கி அதனால் அன்னையினுடைய பாதுகாப்பை பெற்று வந்தார்கள். ஆனால் 1950 அன்னை மரியாள் விண்ணேற்பு ஆனதையும் 1954 அவர் விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்பட்டதையும் ஒரு வேத உண்மையாக திருத்தந்தை அறிக்கையிட்டார். அனைமறையால் விண்ணேற்றமான விழாவை 15 நாம் கொண்டாடினோம். அனைமறையால் விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்பட்ட விழாவை 31 திருவழிபாட்டு சீர்திருத்தத்துக்கு முன்னால் பழைய கால அட்டவணையில் கொண்டாடி வந்தோம். ஆனால் அதை அன்னைமரியாள் விண்ணேற்றமான 7ஆம் நாள் மரியா விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்பட்டார் என்ற உண்மையை நாம் சிறப்பிப்பது பொருத்தம் என்று அந்த விழாவை 22ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம்
கொண்டாட திருச்சபை பணித்திருக்கிறது. இதற்கு விவிலியத்தில் ஆதாரம் உண்டு, திருச்சபையின் மரபில் ஆதாரங்கள் உள்ளன. பழைய ஏற்பாட்டில் முதல் அரசர் ஆகமத்திலே பார்க்கிறோம், பொதுவாக அரசனுடைய மனைவி அரசி என்று நாம் அழைக்கிறோம். இங்கிலாந்து நாட்டில் எடுத்துக்கொண்டால் அரசனுடைய மனைவியை அரசி என்று போற்றுவார்கள், பாராட்டுவார்கள். ஆனால் விவிலியத்தில் பார்க்கிறோம், ரோமை ஆட்சியிலும் மற்ற நாடுகளிலும் இருந்த பழக்கம் என்னவென்றால் அரசனின் தாயை தான் அரசியாக கொண்டாடுவார்கள், அரசியாக போற்றுவார்கள், சிறப்பிப்பார்கள். எனவே இயேசு கிறிஸ்து இந்த மன்னக விண்ணக அரசர், அவருடைய தாய் மரியா விண்ணக மன்னக அரசியாக போற்றப்படுவது மரபுப்படி நியாயம், பொருத்தமானது. அதனால்தான் அன்னையை நாம் அரசி என்று அழைக்கிறோம். நம்முடைய காலத்தில் சில நாடுகளில் அரசருடைய மனைவி அரசியாக கருதப்பட்டாள். ஆனால் பழைய பழக்கப்படி விவிலிய காலத்தில் அரசனுடைய தாய்தான் அரசி என்று சிறப்பிக்கப்பட்டாள். அதனால் இயேசு நமது அரசர், பல வழிகளில் நம்மை விடுவித்தார். நம்முடைய எதிரியாகிய சாத்தானிடமிருந்து நம்மை நாம் ஆண்டவர் விடுவித்து நமக்காக போராடி அவர் ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்து மீட்டதால் அவர் மீட்பர், அவர் அரசர் என்பது நிலைநாட்டப்பட்டது. அந்த இயேசு கிறிஸ்துவோடு இந்த போராட்டத்தில் உடனிருந்து சாத்தானை தன் காலால் மிதித்து அந்த சாத்தானை இயேசுவோடு சேர்ந்து அனைமறையால் வென்றிருக்கிறார். எனவே நம்மை இயேசு விடுவித்ததற்கு உறுதுணையாக, பக்க பலமாக, ஆதாரமாக இருந்தவர் அனைமறியா. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அரசர் என்றால் அவரை தன் உதரத்தில் சுமந்து உலகுக்கு கொண்டு வந்து பலத்து ஆளாக்கி மீட்பு பணியில் உடனிருந்த அன்னை மரியாவை நாம் அரசி என்று அழைப்பது சால சிறந்தது. ஆகவேதான் இன்று மரியா விண்ணக மன்னக அரசி என்ற மறை உண்மையை திருச்சபை சிறப்பிக்கின்றது. அந்த ஆண்டவரோடு சேர்ந்து அன்னையை போற்றுவோம், புகழுவோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, எங்களுக்காக துன்பத் துயரங்களை தாங்கி சிலுவையை ஏற்று மரித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிர்ச்செழுந்து சாத்தானை வென்றீரே, எங்களுக்கு மீட்பை விடுதலையை கொடுத்தீரே, இவ்வாறு எங்கள் அரசராக நீர் விளங்கிறீரே, எங்கள் அரசரே உம்மை போற்றுகிறோம், எங்கள் அன்பு அரசரே உம்மோடு உம் தாய் அரசியாக விளங்குகிறாள், எல்லா வகையிலும் மீட்பு பணியில் உம்மோடு ஒத்துழைத்து தன்னையே அர்ப்பணித்தார், வியாகுல வாளால் ஊடுருவப்பட்டு வேதனையை துன்பத்தை உம்மோடு சேர்ந்து அனுபவித்ததால் அவரையும் அரசி என்று போற்றுகிறோம், புகழ்கிறோம். அன்பு ஆண்டவரே, எங்கள் அரசரே உம்மை வாழ்த்தி வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம். அன்பு அரசரே, உம் தாயை அரசியாக ஏற்று வணங்கி நமஸ்கரிக்கிறோம். ஆமென். பணிந்து ஆராதிப்போம் பழைய
தேவன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுவேன். பிதாவர்க்கும் சொதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வேண்டியார்க்கும் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்தையாவமாக இருவரிடமாய் வருகின்றவராம். தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சனப்புகழ்ச்சி என்று சர்வேஸ்வராயந்தவியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைவுகளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிலே, இந்த திருப்பலியானது லூர்தஸ் ரவிக்கு உபயம் செய்கின்ற தியோதரா பேத்ரோஸ் நன்றி எரிதலாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் மோனிக் அடைக்கலம் ரீயூனியன் பங்கு மக்களுக்காகவும் நல்லா குரூப் ஆஃப் கம்பெனி நன்றி எரிதலாகவும் தொழில் வளர்ச்சிக்காகவும் திருவண்டார் கோயில் புனித சுசேப்பர் மேல்நிலைப் பள்ளி மற்றும் குடும்ப வளர்ச்சிக்காகவும் சாய்ஸ் பியூட்டி ஸ்டுடியோ நன்றி எரிதலாகவும் தொழில் வளர்ச்சிக்காகவும் பசில் மேரி குளோரி நன்றி எறிதலாகவும் கருத்துக்களுக்காகவும் மேரி ஃப்ளோமின் நன்றி எறிதலாகவும் கருத்துக்களுக்காகவும் அல்போன்ஸ் சகானா தன்னுடைய 3வது ஆண்டு திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். இறைவனைகளுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி எறிதலாகவும் கருத்துக்களுக்காகவும் மேத்யூ செந்தில் கிரேசி தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகின்றார்கள். இறைவனைகளுக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றி எறிதலாகவும் சுகப்பிரசவம் ஆனதற்கு நன்றி எறிதலாகவும் பேர பிள்ளைகளின் உடல் நலனுக்காகவும் ஒப்பு கொடுத்து உபயம் செய்கின்றார்கள். மேலும் திப்பு சாஹிப் பகுதி மக்களுடைய கருத்துக்களுக்காகவும் நலனுக்காகவும் அமலோற்பு மேல்நிலைப் பள்ளி லூர்தஸ் டிவி நன்றி எறிதலாகவும் மேத்யூ செந்தில் கிரேசி
தம்முடைய 5வது ஆண்டு திருமண நாளை கொண்டாடுகின்றார்கள். இறைவனைகளுக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றி எறுதலாகவும் கருத்துக்களுக்காகவும் பிரவீணா சேனல் இறுதி ஆண்டவருக்கு நன்றி எறுதலாகவும் செல்வராஜ் ஜெசிந்தா தங்களுடைய 5வது ஆண்டு திருமண நாளை கொண்டாடுகின்றார்கள். இறைவனைகளுக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றி எறுதலாகவும் கருத்துக்களுக்காகவும் எமேதே ஹென்றி ராஜா எமேதே மரிக்ளர் தங்களுடைய 28வது ஆண்டு திருமண நாளை கொண்டாடுகின்றார்கள். இறைவனைகளுக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றி எறுதலாகவும் கருத்துக்களுக்காகவும் தவமணி ஜெஸ்ஸி இளையராஜா இதய நோய் குணமாகவும் உடல் நலனுக்காகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலும் ஆரோக்கிதாஸ் மோனோ காந்தமணி என்கின்ற செலின் இவருடைய ஆண்மையிலை பாற்றிக்காகவும் நம்பிக்கை இவருடைய ஆண்மையிலை பாற்றிக்காகவும் ஃப்ரெட்ரிக் நோயல் தங்களுடைய 10வது ஆண்டு நினைவு கூறுகின்றார்கள். இவருடைய ஆண்மையிலை பாற்றிக்காகவும் ஜெகநாதனுடைய ஆண்மையிலை பாற்றிக்காகவும் ஜுஸ்தீன் மரிதாசுடைய ஆண்மையிலை பாற்றிக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. திருப்பலியை ஒப்பு கொடுக்க நம் அனைவரும் தகுதி பெற முரட்டு. நம்முடைய பாவங்களை நினைத்து மனம் வருந்தி இறைவனிடத்திலே மன்னிப்பை மன்றாடுவோம். எல்லாமுள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையாலே போதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானத்தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நாம் தேவனாக ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமுள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். அரசியாகவும் தந்துள்ளீர், அதற்காக உம்மை போற்றி புகழ்கின்றோம். மகிமை பெற்ற அந்த அன்னையின் வேண்டுதலால் பிள்ளைகளுக்குரிய மாண்பினை நாங்கள் பெற்று மகிழ செய்த உம்மோடு பரிசுத்தாவினை கீழ்த்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆற்றி செய்கிறவராண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். ஓர் ஆன்மகமும் நமக்கு தரப்பட்டுள்ளது. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9 இறைவசனம் 2-4 மற்றும் 6-7 முடிய. காரிலுள் நடந்து வந்த மக்கள் பேரொலியை கண்டார்கள். சாவி நிழல் சூழ்ந்துள்ள நாட்டின் குடியிருப்போர் மேல் சுடலொலி ஒளித்தது. ஆண்டவரே, அந்த இணைத்தாரை பழுகி பெருக செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சிடுவது போல் உம் திருமுன் அவர்கள் அகமழ்கிறார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும் போது அக்களிப்பது போல் களி கூறுகிறார்கள். மிதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உரைத்திருந்தீர். அவர்கள் தோலை புண்ணாக்கி தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர்.
ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஒரு ஆண்மகம் நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோல் மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தக ஆலோசகம், வலிமை மிகு இறைவன் என்று எஞ்சமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கு அமைதி நிலவும். அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவு இராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அது நிலை பெயரது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேரார்வம் இதை செய்து நிறைவேற்றும். இது ஆண்டவர் வழங்கும் மறுவாக்கு. இறைவன் என்றென்றும் வாழ்க பெறுவாராக. இறைவன் என்றென்றும் வாழ்க பெறுவாராக. ஆண்டவரின் ஊழியர்களே, அவரை புகழுங்கள், அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவரது பெயர் வாழ்த்த பெறுவதாக, இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக. பல்லவி. கீழ்திசை முதல் மேற்திசை வரை ஆண்டவரது பெயர் போற்றப்படுவதாக. மக்கள் இனங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர், வானங்களையும் விட உயர்ந்தது அவரது மாட்சி. பல்லவி. நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நிகர் யார்? அவர் போல் வானளாவிய உயரத்தில் வீற்றிருப்பவர் யார்? அவர் வானத்தையும் வையத்தையும் குனிந்து பார்க்கின்றார். பல்லவி. ஏழைகளை தூசியில் இருந்து அவர் தூக்கி நிறுத்துகின்றார். வறியவரை குப்பை மேட்டிலிருந்து கை தூக்கி விடுகின்றார். உயர்குடி மக்களிடையே தம் மக்களுக்கு உயர்குடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார். பல்லவி. பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. ஆறாம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார்.
அவர் தாவீது குடும்பத்தினராகி யோசேப் என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதன் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்த மரியே, வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார், அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும், நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய் ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும், ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகி எலிசபெத்தும் தன் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருதரித்திருக்கிறார். கருவுறை இல்லாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது ஆறாம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. வளமற்ற வாழ்வில் வசந்தத்தை தேடி பாவத்தை நாங்கள் அணிந்திருந்தோம். வளமற்ற வாழ்வில் வசந்தத்தை தேடி பாவத்தை நாங்கள் அணிந்திருந்தோம். அன்பின் பாதத்தில் எந்த வாழ்வினை காணிக்கையாக்கவே நாங்கள் தருகின்ற காணிக்கை இணையேற்றருள் தெய்வமே. நாங்கள் தருகின்ற காணிக்கை சகோதர சகோதரிகளே, நம் அனைவரும் சேர்ந்து ஒப்பு கொடுக்கும் இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாக முடி ஜெபிப்போம். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலன்களுக்காகவும் முழு கையிலிருந்து எங்கள் தந்தையே இறைவா, புனித கன்னிமரியாளின் திருநாளை நாங்கள் இக்காணிக்கைகளை கொண்டு வந்துள்ளோம். தூயாவியால் நிரப்ப பெற்று நான் ஆண்டவரின் நடுமை என்று கூறி தம்மையை முற்றிலும் உமக்கு கையளித்த எங்கள் அரசியாம் புனித மரியாளை பின்பற்றி அவருடைய பிள்ளைகளாகிய நாங்களும் இப்பழி வழியாக முற்றிலும் உமக்கே உரிவராக மாறிட செய்த எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராயே. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியே ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கண்ணியான தூய மரியாளின் திருநாளில்
நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். அந்த அன்னை தூயாவின் நிழலிட்டதால் உம்முடைய உரைப்பெறன திருமகனை கருதரித்து தம் கண்ணிமையின் மகிமை குன்றாமலே அந்த முடிவில்லா ஒளியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மகத்துவத்தை வானகத்துவதர் அனைவரும் அணி அணியாக இடையராது புகழ்ந்தேத்தி பணிந்து வணங்குகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் நிறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது. வானக தந்தையை நிர்மையாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய் ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென மொய் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய வெண்கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மாறை பொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து மீண்டார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவரனை எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் இந்த திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை முதலாம் பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயன், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியன், பொது நிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்துள்ளோம். மேலும் லூர்தஸ் டிவிக்கு உபயம் செய்கின்ற அனைத்து உபகாரிகளையும் இன்று தங்கள் நன்றியது திருப்பணிமுக்கு ஒப்புக் கொடுக்கின்ற அனைவரையும் நீர் ஆசிர்வதித்தருளும். இத்திருப்பணியில் பங்கேற்கின்ற எங்கள் அனைவரையும், தொலைக்காட்சியின் வழியாக திருப்பணியில் பங்கேற்கின்ற அனைத்து குடும்பங்களையும் நீர் ஆசிர்வதித்து அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் குறிப்பாக இன்றைய திருப்பணி நினைவு கூறுகின்ற அனைத்து ஆன்மாக்களையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க உம் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகிறோம். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க மரியாள், புனித அப்போஸ்தலன், புனித சுசையப்பன் மற்றும் இவ்வளையில் உமக்கு உகந்தவராக இருந்த புனிதராகிய அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் அறமருளமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல
இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு கூறியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். எங்கள் வாழ்நாளில் அமதி கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கும் மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்துள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்த ஆட்சி செய்கிறவன் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவருடைய என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரி எங்கள் மேல் இருக்கும் ஆயிரமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரி எங்கள் மேல் இருக்கும் ஆயிரமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரி எங்களுக்கு சமாதானம் தரும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர்.
நற்கருணை மாலை, இது இயேசுவின் உடல், இது இயேசுவின் இரத்தம், இது இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை, இது இயேசுவின் இரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை, இவை இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை, இவை இயேசுவின் உடலும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய்யில்லை, இவை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகிறேன், இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கின்றேன், இது இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது, இது இயேசுவின் உள் மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை, இது இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகளெல்லாம் குணமடைகின்றன, இது இயேசுவின் இயல்பு என்பதால் நான் ஆவியானவரால் இயக்கப்படுகிறேன். ஆமீன். நம்பிக்கை ஆண்டிற்கான மன்றாட்டு. உலக தந்தையே, இந்த நம்பிக்கை ஆண்டில் எங்கள் நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் தூய ஆவியாரே, எங்கள் நம்பிக்கையை உயர்ந்ததாக்கும் மூவர் இறைவா, இந்த நம்பிக்கை ஆண்டில் இல்லறத்தார் முதல் துறவரத்தார் வரை, பெரியவர் முதல் சிறியவர் வரை, நாங்கள் எல்லோரும் எங்கள் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் உலகிற்கு ஒப்பாக ஒளியாக வாழ்ந்து சிறந்த நற்செய்தியாளர்களாக திகழ விரும்புகின்றோம். தொடக்கால கிறிஸ்தவர்களைப் போன்று வாழ்ந்து கிறிஸ்துவின் அன்பிற்கும் ஆற்றலுக்கும் சான்று பகரவும் நீதியும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த புதிய உலகம் ஒன்றை உருவாக்கவும் ஆசைப்படுகின்றோம். எங்கள் எண்ணங்கள் ஈடேற எங்களை ஆசீர்வதியும் இந்த நம்பிக்கையாண்டில் இயேசுவை அதிகமாய் அறியவும் அனுபவிக்கவும் அறிவிக்கவும் அன்னை மரியாவின் பரிந்து பேசுதல் எங்களுக்கு துணை நிற்பதாக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஜெபிப்போமாக. எங்கள் அன்பு தந்தையே, இத்திருப்பலியில் உம்மிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்காக உமக்கு நன்றி நவிழ்கின்றோம். உம்முடைய திருமகனாகிய இயேசுவின் திருவுடலையும் இரத்தத்தையும் உணவாக உட்கொண்ட நாங்கள் எங்கள் வாழ்வின் மேன்மேலும் இயேசுவை போல வாழவும் அவருடைய அன்னையின் பிள்ளைகளாக மாறவும் செய்தரும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமுள்ள இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.
பாடல் இதழ் 54 பாடல் எண் 2. ஆண்டவரின் திரு சந்நிதியில் ஆனந்தமுடனே பாடுவீரே, ஆண்டவரின் திரு சந்நிதியில் ஆனந்தமுடனே பாடுவீரே. மகிழ்வுடன் அவரே ஆராதிப்பீர், மங்கள கீதங்கள் முழங்கிடுவீர். மகிழ்வுடன் அவரே ஆராதிப்பீர், மங்கள கீதங்கள் முழங்கிடுவீர். அவரே தேவன் என்றறிவீர், அவரே நம்மை படைத்தாரே. ஆண்டவரின் திரு சந்நிதியில் ஆனந்தமுடனே பாடுவீரே. நாம் அவர் மேய்ச்சலை நாடுகளாம், நாமே அவரது பெருமக்களாம். அவர் மேய்ச்சலி நாடுகளாம், நாமே அவரது பெருமக்களாம். துதி புகழோடு நுழைந்திடுவோம் தூய அவரது வாசல்களில். ஆண்டவரின் திரு சந்நிதியில் ஆனந்தமுடனே பாடுவீரே. தேவனின் திருப்பெயர் போற்றளிப்பீர், தேவனின் நன்மைகள் சாற்றிடுவீர். தேவனின் திருப்பெயர் போற்றளிப்பீர், தேவனின் நன்மைகள் சாற்றிடுவீர். தேவனின் திருபை உண்மையுமே தலைமுறை தலைமுறை நீடிக்குமே. ஆண்டவரின் திரு சந்நிதியில் ஆனந்தமுடனே பாடுவீரே. ஆதியில் இருந்தது போலவே இன்றும் என்றும் என்றென்றுமே. ஆதியில் இருந்தது போலவே இன்றும் என்றும் என்றென்றுமே. பிதாசுதன் பரிசுத்த